ராசி வீரர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் உங்க அர்ஜுன். இன்னைக்கு நம்ம கூட செஃப் அஜித் இருக்காரு. நமக்காக வெரைட்டியா சூப்பர் டிஷஸ் நமக்காக சமைச்சு காமிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கும் சூப்பரா ஒரு வெரைட்டி டிஷ் நமக்காக கொடுக்க போறாரு. அதோட நேம் கேட்டாலே வந்து வேற லெவல்ல இருக்குங்க, செமையா இருக்கு. அது என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் செஃப். வணக்கம் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ராஜீவ் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே செஃப், இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? நேமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு கேள்விப்பட்டவங்க கிட்ட இருந்து அந்த நேமையும் சொல்லிடுங்க மக்களுக்காக. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் பார்த்தா பிரான்ல இருந்து ஒரு ஐட்டம் பண்ண போறோம். ஓகே, பிளஸ் வந்து இது வந்து ஒரு பிரெஞ்சு குசினோட பேஸ்ல ஒரு ஐட்டம். இன்னைக்கு சோ பிரெஞ்சுக்கு போறோம் நம்ம. ஆமா, பிரெஞ்சுக்கு போயிட்டோம் நம்ம. இன்னைக்கு என்னன்னு பார்த்தா பிரான்ல பார்த்தா ஆர்கானோ பிரான் வித் பிக்கிள் சல்சா. ஆர்கானோ பிரான் வித் பிக்கிள் சல்சா. பிக்கிள் சல்சா, பிக்கிள் சல்சானா நம்ம வீட்டில் இருக்க பிக்கிள் நினச்சிக்காதீங்க. அது பார்த்தா நம்ம பேசிக்காக ஒரு பிக்கிள்ஸ் போது பார்த்தா ஃபாரினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலிவ்ஸ், அந்த ஜாலப்பினோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்க பிக்கிளாக அவாய்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சல்சா உடனே பிளெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஐட்டம் தான் இது. ப்ளஸ் வந்து ப்ரான், ஜஸ்ட் நம்ம ப்ரான் வந்து ஒரு சாத்தே ப்ரான் மாரி ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம் இன்னைக்கு. அதோ அது கூட மேஜரான ஒரு டிஷ்ஷன் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கானோ. ஆர்கானோனா நிறைய பேர் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் டிஷ்லாம் கிடையாது. கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி, கற்பூரவள்ளி நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய, நிறைய நம்ம கிராமத்துலேயும் சரி வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். அதை ட்ரை பண்ணி பிளெண்ட் பண்ணி பவுடர் மாரி யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்கானோ. இப்போ அதை பேஸ் பண்ண ஒரு ஐட்டம் தான் ஆர்கானோ ப்ரான் வித் பிக்கிள் சல்சா. ஓகேங்களா? இப்போ பிக்கிள் சல்சாவுக்கும் சரி, ஃபஸ்ட்டு பிக்கிள் சல்சா போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்கானோ ப்ரானுக்கு வந்து ஒரு மேக்னேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து இப்போ 10 to 15 minutes வந்து அது கொஞ்சம் ஊறணும் நல்லா. ஓகே, அந்த சால்ட் அந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் ஊறினா தான் அதை நம்ம நெக்ஸ்ட் பேனில் வந்து கிரில் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வரும் அந்த ஐட்டம். சரி, நம்ம இப்போ ப்ரான் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? ப்ரான் வந்து ஜஸ்ட் ஒரு 200 gram யூஸ் பண்ணுறோம். 200 gram ப்ரான் இது. ப்ரான் வந்து எந்த ப்ரான் வேணால் யூஸ் பண்ணலாம் நமக்கு. மேக்ஸிமம் வந்து அந்த டைகர் ப்ரான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பீஸும் பெருசாக இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது டைகர் ப்ரான்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரான் போட்டாச்சு. ப்ரானுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் வந்து அந்த மேக்னெட்டுக்கு தேவையான அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ml ஆயில். ஓகே, ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜரான இன்க்ரீடியன்ஸ் சொன்னதுங்களா, ஆர்கானோ. ஆர்கானோ, அந்த ஆர்கானோ வந்து அதுதான் கொஞ்சம் டாப்பாக இருக்கணும். ஓகே, அதனால் வந்து அது வந்து 50 gram யூஸ் பண்ண போகிறோம் ஆர்கானோ. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம்ல. ஆமாம், ஸோ ஆலிவ் ஆயில் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வேறு டிஃப்ரெண்ட் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு லஞ்சுக்கு இந்த டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. ஜஸ்ட் ப்ரானை சாத்தே பண்ணிட்டு ப்ளஸ் இந்த சாஸோடய நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர், ஜஸ்ட் ஒரு 10 gram சில்லி பவுடர். இது வந்து ஸ்பைசி கிடையாது, ஸ்பைஸியே கிடையாது. ஜஸ்ட் அந்த பிக்கிள் வந்து கொஞ்சம் புளிப்போட டேஸ்ட் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் வந்து இந்த ஆர்கானோ ஃப்ளேவரோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு செப்பரேட் ஒரு மெயின் டிஷ் ஒன்று, சைடுக்கு வந்து ஒரு டிப் ஒன்று, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இதில் ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆயிலும் வந்து யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. ஆமாம், ஆனால் இதே டேஸ்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக இதே டேஸ்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹெல்த்துக்கு கான்ஷியஸ்க்காக தான் நம்ம வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதிலேயே பார்த்தா அவகோடோ ஆயில் யூஸ் பண்ணலாம், ரைஸ் பிரவுன் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த டயட் பண்ணுறவங்களுக்கு ப்ளஸ் வந்து இந்த நியூட்ரிஷனாக கொஞ்சம் சாப்பிடக்கூடிய ஐட்டங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டான ஒரு ப்ரோட்டீன்ஸாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இது. இப்போ அதுக்கு தேவையான சால்ட் இது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ப்ரான்ல வந்து நேச்சுரலாகவே சால்ட் கண்டு இருக்கும். ஏன்னா அது வந்து சீ பேஸ் பண்ண ஒரு ஐட்டம், நேச்சுரலாக சால்ட் இருக்கும். அது குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாட்டர் வெளியே வரும் தெரியுங்களா, அதெல்லாம் சால்ட் வாட்டர் தான் வெளியே வரும். அதனால் இந்த ஐட்டத்துக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் சால்ட்டாக யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஒயிட் பெப்பர், இதுக்கு வந்து ரெண்டு விதமான பெப்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று ஒயிட் பெப்பர் ப்ளஸ் வந்து ஹோல் பெப்பர் இருக்கீங்களா, அதை க்ரஷ் பண்ணி போட போகிறோம் ஹோல் பெப்பர். ஆமாம், அப்புறம் அது கூட கொஞ்சமாக பேப்ரிக்கா பவுடர். பேப்ரிக்கா பவுடருன்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டான இல்லை, கேப்சிகம்ஸில் வந்து ட்ரை பண்ணி எடுக்கப்பட்டது தான் பேப்ரிக்கா பவுடர். அது இல்லைன்னா கூட நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய சில்லி பவுடர்ஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம், வீட்டிலேயே இருக்கக்கூடிய சில்லி பவுடர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு அளவு இருக்கும். ஆமாம், ஜஸ்ட் ஒரு 5 grams தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஜஸ்ட் ஒரு 5 grams தான் எடுக்கிறேன். ஒரு ஸ்பூன்லாம் கொஞ்சமாக எடுத்து போட்டால் போதும். ஏன்னா இதை வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஓய்ஸ்டர் சாஸ். ஓய்ஸ்டர் சாஸ் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஓய்ஸ்டர் சாஸ் வந்து ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். ஓய்ஸ்டர் சாஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான், ஒரு 10 ml ஆட் பண்ணால் போதும் ஓய்ஸ்டர் சாஸ்க்கு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வெஜ்ஜஸில் ஒரு லெமனில் போய் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், இது எல்லாத்தையும் ஆல் டுகெதராக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லெமன்லேயே ஃபுல்லாகவே அந்த ஒரு ½ lemon போட்டால் போதும். இப்போ ½ lemon போட்டோம். இது கூட கொஞ்சம் கார்லிக்,
ஏன்னா சால்ட் நம்ம எதுக்கு 5 கிராம் ஆட் பண்ணோம்னா ப்ரான்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் நேச்சுரலாகவே அதில் வந்து கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும், அதில் லெஸ் சால்ட் போட்டாலே போதும். ப்ளஸ் இந்த பெப்பர், ஒயிட் பெப்பர், இந்த பப்ரிக்கா பவுடர், சில்லி ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த சால்ட் கண்டென்ட்டும் எல்லாமே நம்மளுக்கு ரேஷியோ கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ ஆல் டுகெதராக போட்டோம், மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் எல்லாமே வந்து ஆல் டுகெதராக மிக்ஸ் பண்ணும்போதே அந்த ஓர்கானோ ஃப்ளேவரோட அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா செட் ஆகும். ஃப்ரெஞ்ச் குசினை மேக்ஸிமம் பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேரினேட் பண்ணி கொஞ்சம் செப்பரேட் பண்ணால் தான் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes அது ஊறணும். அப்போ தான் வந்து அதோடைய டேஸ்ட் அதில் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அதை சாப்பிடும்போது. ஸோ இது வந்து 5 to 10 minutes வந்து 5 to 10 minutes இதை ஊற வைக்கணும் கண்டிப்பாக. இது அபோவ் எக்ஸ்ட்ரா ஊற வச்சா கூட ப்ராப்ளம் கிடையாது, 5 to 10 minutes கம்பல்சரி இதை ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டான ஸ்ட்ரெச்சில் கிடைக்கும். உடனே போட்டிங்கனாக்கா ஒன்றும் அதில் பெருசாக நமக்கு கிடைக்காது. ஜஸ்ட் ப்ரான் வந்து குக் பண்ணி எடுத்த மாதிரி, ஷேடோ ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் கிடைக்கும். அதில் அந்த ஃப்ளேவரும் மற்ற ஐட்டம்ஸ் இருக்காது. அது இந்த ஓர்கானோ பேஸில் நம்ம சாப்பிடும்போது பார்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா அந்த கற்பூரை வழி நேச்சுரலாகவே டோட்டுக்கும் சரி மற்ற இதுக்கும் ப்ராப்ளமுக்கு எல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணக்கூடிய ஐட்டம். அதனால தான் மேக்ஸிமம் வந்து டயட் பண்ணுறவங்களுக்கும் இந்த நியூட்ரிஷன் கோர்ஸ் மேக்ஸிமம் இந்த அந்த மெனு படி சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும். செட் ஆகும். இப்போ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரான் அந்த சாஸ், ப்ளெயினாக பார்த்தா அந்த ஒயஸ்டர் சாஸ், பிளாக் பெப்பர், அந்த பாப்ரிகா பவுடர் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு இந்த ப்ரான். இந்த ஒரு மேரினேட்டில் வந்து இது கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes ஊறினாலே போதும், அந்த ஒரு டேஸ்ட் வந்து செட் ஆகி கரெக்டாக உட்காந்துடும் அதில். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 5 to 10 minutes ஆஃப்டர் வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கு அது ஷேடோ ஃப்ரை மாரி எடுப்போம், அதுக்கு வந்து இது செட் ஆகிடும். அது இப்போ இது மேரினேட் பண்ணி கொஞ்சம் சைட் பண்ணிவிட்டு இது தேவையான ஃபஸ்ட்டு சொல்லுறீங்களா பிக்கிள் சல்சா, பிக்கிள் சல்சா அது இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினே அதுதானே. ஆமாம், இது வந்து மெயினே பார்த்தா தான், ஏன்னா இது வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு கிடையாது, இது ரொம்ப லைட்டான ஒரு ஃபுட்டு தான் இது. அதனால் வந்து இது ஹெவியாக சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து சூட்டபுளாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் லஞ்சுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சாப்பிட்றக்கூடிய ஆட்களுக்கும் சரி, கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணுற ஆட்களுக்கு இந்த ப்ரான் வித் அந்த பிக்கிள் சாஸ் சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து உடனே நமக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் கரெக்டாக கிடச்சிடும் நம்ம. ஓகே, ஒரு பவுல் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நமக்கு செட் ஆகிடும். செட் ஆகிடும். அதுக்காக தான் இப்போ வந்து அடுத்தது வந்து இந்த பிக்கிள் சல்சா சொன்னோம் தெரியுங்களா. ஸோ இந்த லைட்டாக சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக லைட்டாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு லஞ்சில் இது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். டின்னரில் வந்து மேக்ஸிமம் ப்ரான் இந்த ஐட்டம் வந்து அதுக்கு சூட்டபிள் ஆகாது. லஞ்சில் இது ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது லஞ்சில் சரி, இந்த ஈவினிங் பிரெஞ்ச் டைமில் வந்து கூட வந்து ரொம்ப லஞ்ச் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஈவினிங் டைமில் வந்து இந்த ப்ரானில் வச்சு ஒரு ஐட்டம் சாப்பிட போகிறோம், இது கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு ஐட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு பிக்கிள் சாஸ் சொன்ன தெரியும், சல்சா சொன்ன தெரியுங்களா, அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆலிவ்ஸ் ஜஸ்ட் ஒரு 10 pieces to 10 pieces போட்டுக்கிறேன். அதில் போட்டால் போதும். அதேமாரி க்ரீன் ஆலிவ்ஸ் அதே எவ்வளோ போடும், அதே சேம் வந்து 10 pieces தான். 10 pieces அது கூட அலப்பினோஸ் வந்து ஒன்றும் இல்லை, குடம் மிளகா தான், அது வந்து ஆமாம் ஊற வச்சா மிளகா, அப்போ வினிகரில் ஊற வச்சா மிளகா தான் அது. ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு எத்தனை பீஸ், அது வந்து ஒரு 5 pieces போட்டிருக்கேன். இது கூட வந்து சிலண்டர் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருக்கு. ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது. கார்லிக் கொஞ்சம் லைட்டாக போட்டால் அந்த இது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து குக் பண்ணக்கூடிய சாஸ் கிடையாது, இது ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி டேரெக்டாக சர்வ் பண்ணக்கூடிய. கார்லிக் வந்து ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆமாம் ஆட் பண்ணால் பரவாயில்ல, இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஆலிவ் ஆயில், இது வந்து சாஸ் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் குசினை மேக்ஸிமம் பார்த்தா அந்த சாஸ் செப்பரேட்டாக ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த சாஸ் ஃப்ரெஷ்னஸாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சாஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அது இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக ஓர்கானோ ப்ளஸ் டொபாக்கோ சாஸ். இது நார்மலாக மார்க்கெட்லேயே கிடைக்கும் டொபாக்கோ சாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 4 to 3 drops இருந்தால் போதும். இது ஒரு சில பேர் ஸ்பைஸியாக கேட்குறவங்களுக்கு க்ரீன் சில்லிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். பட் ஆனால் ஸ்பைசி இதுக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது, ஏன்னா இது வந்து நியூட்ரிஷனுக்கும் ப்ளஸ் டயட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஐட்டம். அதுக்காக தான் வந்து ஓவர் ஸ்பைஸியே இருக்காது, ஒரு லெஸ் ஸ்பைஸியாக இருக்கும். ஃப்ரெஷ் இதை சாப்பிட்டு முடிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ரெண்டாவது ப்ரான் சாப்பிட்டோன்றதுக்கான அந்த மவுத்தில் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இந்த பிக்கில் வந்து மொத்தமாக கிளியர் பண்ணிவிடும். இது
இது வந்து ஆக்சுவலாக எல்லா ஏஜ் கேட்டகரிஸும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக வந்து இது எல்லா ஏஜ் கேட்டகரிலையும் சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். ரெண்டாவது பார்த்தா அந்த டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்து இது ஈவினிங் டைமில் சாப்பிடலாம். ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இது ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அது வந்து ரொம்ப இது நார்மலாக வீட்டில் நம்ம வந்து இந்த ஆலிவ் பிக்கிள்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டாலே இது இல்லைனா கூட நம்ம நார்மலாக வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை கூட பிக்கில் லைட்டாக வினிகரில் கொஞ்சம் சோக் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கூட பிளெண்ட் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு அது கூட நல்லா சூட்டபிள் ஆகும். மெயினாக பார்த்தா ஓர்கேனோ வந்து இதில் கண்டிப்பாக கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஓர்கேனோ ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் கிளாஷாக இருக்கும். அதில் இப்போ வந்து இது ஆல் டுகெதராக மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் தான், ரொம்ப கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 ml வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர். இப்போ அது வந்து மூடிட்டு அரைக்க போகிறோம். இப்போ அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஆமாம், இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். நிறைய பேர் பார்த்தா ரொம்ப மழமழமான அரைச்சிருவாங்க, அந்த மாதிரி அரைக்க தெரியும். கொஞ்சம் குறவரன்னு தான் போதும். இந்த பிக்கில் அந்த ஆலிவ்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு க்ரீனிஷான இருக்குது. ஏன்னா எதனால் இந்த க்ரீனிஷ் வந்துச்சுனாக்கா சிலண்டரை போட்டது இல்லைங்களா கொத்தமல்லி, அதோடைய ரீசனால தான் வந்து அந்த க்ரீனிஷ் வந்துருக்கு. எனக்கு அதை பார்த்தா கொத்தமல்லி சட்னி தான் ஞாபகம், கொத்தமல்லி சட்னி ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தா சிலண்டரை போட்டால் அந்த க்ரீனிஷ் கரெக்டாக செட் ஆகிடும் நமக்கு. ப்ளஸ் அந்த ஓர்கானோ ஃப்ளேவரும் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் அதில். சூப்பர். இப்போ இந்த ப்ரானை வந்து நெக்ஸ்ட் இந்த சாஸ் செப்பரேட்டாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பார்த்தா இப்போ பேன் வச்சு அதை ஜஸ்ட்டு ஷேடோ ஃப்ரை ரேஞ்ச் கொண்டு வரப்போகிறோம். ஷேடோ ஃப்ரைனா ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி லைட்டாக அது ஷேடோ ஃப்ரை மாரி எடுத்தாலே போதும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான டிஷ்லாம் கிடையாது, வீட்டில் சும்மா நார்மலாக பண்ணலாம். ஸோ வீட்லேயே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது இந்த ப்ரான். அதனால தான் நிறைய பேர் பார்த்தா ஈவினிங் ஸ்கிப் லஞ்சு ஸ்கிப் பண்ணவங்களுக்கு அந்த ஈவினிங் டைமில் இது சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஜஸ்ட் இது வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, அதனால் வந்து ஒரு 60 ml ஆயில் தான் பேனில் ஊற்றிருக்கேன். 60 ml ஆயில் 60 ml ஆயில் 60 ml ஆயில் ஊற்றின பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ மேனேட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஓரளவுக்கு சூடானே போதும். யாருக்கிட்ட வந்து ஷேடோ ஃப்ரை மாரி நல்லா லைட் சூடானாலே போதும், கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும். ரொம்ப லைட்டாக சூடானாலே போதுன்றாரு. ஸோ இப்போ வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸாக போடணுமா இல்லை எல்லாமே? இல்லை, சிங்கிள் சிங்கிள் பீஸ் மாரி தான் இப்போ செட் பண்ண போகிறோம். இது வந்து சாத்திய ஸ்டிக் மாரி கூட பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு சிங்கிள் பீஸாக சிங்கிள் பைட்டாக எடுக்கணுன்றதுக்காக செப்பரேட்டாக வச்சுருக்கோம். ஜஸ்ட் அந்த மேரினேட்டில், ஏன்னா இந்த மேரினேட்லேயே கொஞ்சம் ஆயில் இருக்கனால ஓகே அந்த ஆயிலையும் எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த டாப்பிங்லேயே கொஞ்சம் யூஸ் பண்ணாலே அந்த கிறிஸ்பினஸ் நல்லா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது எவ்வளோ நேரம் வந்து ஃப்ரை பண்ணணும்? ஜஸ்ட்டு ப்ரான் எல்லாம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரான் வந்து ஒரு 5 to 7 minutes இருந்தாலே போதும். ப்ரான் 5 to 7 minutes இருந்தாலே போதும். ப்ரான் ஜஸ்ட் ஒரு அந்த ஓர்கேன ஃப்ளேவரி நல்லா வருது பார்த்தீங்களா, ஜஸ்ட் நம்ம போட்டு ஒரு 1 minute தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே அந்த ஸ்மெல், அந்த ஓர்கேனோட ஸ்மெல் நல்லா உங்களுக்கு சாப்பிடக்கூடியது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பட்டியல அந்த ஸ்மெல் அரோமா வெளியே வரும்போது இதை அப்படியே திருப்பி விட்றோம். ஸோ அதோட கலருமே வந்து சூப்பராக பயங்கரமாக வந்தது, பார்க்கறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்க மாதிரி இருக்குது. இது கூட வந்து அந்த சல்சாவோட சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இதே பேஸில் கொஞ்சம் லெட்யூஸ் மற்ற பாயில்டு வெஜிடபிள்ஸ் கூட இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் பேஸில் கூட சாப்பிட்லாம் வீட்டில். ஸோ இதில் வந்து இதே நம்ம பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம வெஜ்லேயும் ட்ரை பண்ணலாம். சேம் ப்ரக்கோலி, ஜுக்கினி ஐட்டம்ஸ், ஜுக்கினி பார்த்தா அந்த வெள்ளேரி பேஸ்லேயே இருக்கக்கூடிய ஜுக்கினி, மற்ற காலிஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் கேரட்டை வந்து லைட்டாக பிளான்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் கேரட் யூஸ் பண்ணுற மாதிரினாக்கா. ஸோ கேரட்டில் கூட பண்ணலாம். ஆமாம், கேரட்டில் கூட பண்ணலாம். கேரட்டில் பண்ணும்போது பார்த்தா லைட்டாக கொஞ்சம் கேரட் கொஞ்சம் ஃபிங்கர் கட்டிங் மாரி போட்டுட்டு அது லைட்டாக ஒரு பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அது சேம் இதே மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ அந்த ஓர்கேனோ குக் பண்ணி நல்லா ஒரு ஷேடோ ஃப்ரை ரேஞ்சுக்கு கொண்டு வருது. எனக்கு இதை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி இதை நம்ம பண்ணி காட்டணும், அம்மா எனக்கு பண்ணி கொடுமான்னு கேட்கணும் போல தோணுது. கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு டெலிஷியஸான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் இது மேஜராக, ஏன்னா இது எல்லாமே லெஸ்ஸான ஒரு ஐட்டம், இது ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த ஜிம் டயட் எடுக்கிறவங்க கூட இதெல்லாம் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக ஜிம்மு டயட் எடுக்கிறவங்களுக்கு இந்த என்ன நியூட்ரிஷன் அந்த கோர்ஸ் அந்த மெனு படி சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே இது செட் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம். இது செட் ஆகும் கண்டிப்பாக, அது அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சில ஆயில்லாம் செட் ஆகாதுல்ல,
ஆயில் செட் ஆகுது. இது ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தா லெஸ் ஆயில் தான் இதில். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து ஜஸ்ட் ஒரு 50 ml ஆட் பண்ணுவோம். அந்த ப்ரானோட வாட்டர் கண்டென்ட் வெளியே சேரும்போது அந்த ப்ரான்லேயே இருக்குது, அது குக் ஆகிறதுக்கான வாட்டர், அந்த வாட்டர் வெளியே வந்து மறுபடியும் அந்த வாட்டர்லேயே குக் ஆகிடுது. ஓகே, ப்ரான் குக் ஆகிடுச்சுன்றதே பார்த்தா இல்லையா, அந்த ப்ரான் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோலிங் ஆகிடும். அதை வச்சே ப்ரான் குக் ஆகிடுச்சு நல்லான்றதை தெரிஞ்சுக்கலாம். குக் ஆகிட்டு இருக்க அதே டைமில் நம்ம இதுக்கேற்ற மாதிரி சாஸ் செப்பரேட்டாக, அந்த சாஸ் சல்சா சொன்ன தெரியுங்களா? ஆமாம், சல்சா கூட எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் போக போக பார்த்தா நீங்களும் நல்லா எங்களை விட எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க போல இருக்கேன். எனக்கே உங்களை பார்க்கும்போது அந்த சமைக்கணுன்ற ஒரு ஆர்வம் வருது. அந்த சமையல் மேலே உள்ள ஆர்வம் வந்து இவர் எனக்கு பயங்கரமாக தூண்டுறது. ஏன்னா அவர் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பேசும்போதே வந்து எச்சி உருந்து வச்சுக்கோங்களேன். நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரான் ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சோம், அப்போ சாப்பிட்ற ரெடி தான். கண்டிப்பாக உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இதேமாரி வீட்டில் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் ட்ரை பண்ணுவேன் பாருங்கள். ஸோ ரெடி ஆகிடுச்சு, சுட சுட இருக்கு. ஆமாம், சுட சுட இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், செஃப் நம்ம சூப்பர் சமையலோட கிளைமேக்ஸில் இருக்கோம். ஸோ அதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கான சூப்பர் செக்மெண்ட், எனக்கு பிடிச்ச செக்மெண்ட்டுங்க அது. ஸோ அதனால் நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். செஃப் அதை என் கையில் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன். கண்டிப்பாக உங்களுக்காக ஓர்கேனோ ப்ரான் கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஓ, ப்ரான் நல்லா வெந்திருக்கும், அது டேஸ்ட் பயங்கரமாக அப்படியே இன்னும் நாக்குள்ளே ஒட்டிகிட்டே இருக்கும். அண்ட் மசாலா வேற லெவலில் மிக்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சாஸ். ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த பிக்கிளோடைய ஃப்ளேவர், அந்த புளிப்பே தான். நம்ம இதை பெருசாக சால்ட்டு மற்ற ஐட்டம் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த இதாவது பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் தான். அதனால தான் அந்த ப்ரானும் ப்ளஸ் இந்த சாஸ் கூட ரொம்ப கம்மியாக, ரொம்ப சல்சா கூட அந்த சல்சா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில் இதில் கிடச்சிடும் நமக்கு. ஸோ இந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சா வேறு லெவலில் இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது சாப்பிடும்போதே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக. அந்த எனக்கு பிடிச்சதே அந்த இந்த ப்ரானோட அந்த சாஃப்ட்னஸ். நம்ம எல்லாருமே ப்ரான் சாப்பிட்ருப்போம், சாப்பிடும்போது அந்த ஹார்ட்னஸ் தான் தெரியுமே தவிர இவ்வளோ சாஃப்ட்னஸ் தெரியாது. ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது அந்த ஹார்ட்னஸ் வந்துடும் வீட்டில். ஆனால் இங்கே நீங்கள் பண்ணும்போது மட்டும் எப்படி அந்த சாஃப்ட்னஸ் வருதுன்னு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இல்லை, மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் குக் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஷேடோ ஃப்ரை ரேஞ்சில் தான் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா லைட்டான ஆயிலு, லைட்டாக அந்த ப்ரான் வந்து அது குக் ஆகிறதுக்காகவே வாட்டர் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. அந்த ப்ரானோடைய வாட்டரே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டு அந்த ப்ரானோடைய வாட்டர்லேயே தான் அது குக் ஆகிருக்கு. அதனால் தான் நம்ம சால்ட்டு ரொம்ப ஹெவியாக ஆட் பண்ணாமல் அந்த சீ சால்ட்டு அதில் அப்சர்வ் ஆகிறதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணி குக் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது வந்து இந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நியூட்ரிஷன் கோர்ஸ் சாப்பிடக்கூடியவங்களுக்கு சரி, டயட் பண்ணுறவங்களுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐட்டம் இது. ப்ளஸ் இந்த சல்சா கூட இது சல்சா தான் சாப்பிட்ணுன் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக ஷேடோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அது. செஃப் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் எங்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க, அதை நான் கண்டிப்பாக நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சூப்பரான டிஷ்ஷாக டிஃப்ரெண்ட் டிஷ்ஷோட வந்து எங்களை நீங்கள் திருப்பி சந்திக்கணும். ஸோ அத்துடன் நான் டாடா போய் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் அர்ஜுன், நன்றி, வணக்கம்.